இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு வீடியோல தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து 1 மந்த் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அழகாகவும் இருப்பீங்க. ஸோ என்னென்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் வந்து இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபிளாக் சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெனல் சீட்ஸ், அதாவது ஃபெனல் சீட்ஸ் எல்லாத்து வீட்லையும் இருக்கும். சோம்பு, ஃபிளாக் சீட்ஸ் அப்படிங்கிறது ஆளி விதை. ஸோ ஆளி விதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிளாக் சீட்ஸ் அப்படின்னு பாக்ஸ்லேயே விற்குது. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இதில் நிறைய வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ், அயன் கண்டென்ட், இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜனை வந்து லெவலாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்களே தெரியும். ஸோ 5 டீஸ்பூன் வந்து நான் ஃபிளாக் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே சோம்பு வந்து ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பொரியற அளவுக்கு, இது அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டிங்கனாலே நல்லா ஹீட் ஆகி பொரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம கறிக்கிறக்கூடாது. ஸோ சூடு ஏறின பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நல்லா பவுடர் ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 15 டேஸ்க்கு கூட கெடாமல் இருக்கும். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுடையிடணும், சும்மா வந்து லைட்டாக வந்து சுடையிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பவுடர் ஆனாலும் ஒரு 15 டேஸ்க்கு வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இது போக வெந்தயமும் ரெகுலராக வந்து தண்ணியில் ஊற வச்சு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சுவாங்க. கண்டிப்பாக வந்து அதுலேயும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகரிக்கக்கூடிய கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வறுத்துட்டேன், இதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்ல பவுடர் ஃபார்ம் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல சூடான பாலில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் 2 டம்ளர், நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலுமே போதுமானது. ஸோ நான் சின்ன டீஸ்பூன்னால 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை இது கலந்து நீங்கள் மார்னிங் ஒரு டம்ளரும், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரும் நீங்கள்